நம்ம சேனலுக்கு வரணுன்னா கூகுளில் போய்ட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் பூபதினு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவுமே நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேருக்கு டைரெக்டாக சேனலுக்கு வர்றதுக்கு முடியல, நிறைய டைப் பண்ணி வர முடியல. அதனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் பூபதி அப்படின்னு டைப் பண்ணலாம், இல்லாட்டி லிவிங் அண்ட் வின்னிங் நம்மளோட சேனல் நேம் போட்டு பூபதி அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் நம்ம சேனலில் டைரெக்டாக வந்துடலாம். அதில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். இதை தவிர யூடியூப் போயிட்டு அங்கேயும் நீங்கள் நம்ம சேனல் நேம் கொடுத்து பூபதி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் பார்க்கலாம். யூடியூப்பில் இருக்கக்கூடிய சர்ச் பாரில் நம்மளோட சேனல் நேம் கொடுத்து லிவிங் அண்ட் வின்னிங்னு கொடுத்து பூபதி அப்படின்னு கொடுத்தீங்கன்னாலும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவையும் உங்களால் பார்க்க முடியும். அப்போது ஈஸியாக நம்ம சேனலுக்கு வர முடியும், நம்ம வீடியோவை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு நம்ம சேனல் டைப் பண்ணால் வரல அப்படின்னு ப்ராப்ளம் இருந்தது, அதை என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இது வந்து இது பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், டைரெக்டாக வர பாருங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஹாய், வெல்கம் பேக் டு லிவிங் அண்ட் வின்னிங். என்னது, எப்படி ஒரு கேஷுவலாக பேசுகிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ எத்தனை நாளைக்கு தான் நம்மளும் ஒரு ஃபார்முலா போகிறது, ஒரு கேஷுவலான ஸ்டேட்டுக்கு வரலாம்? ஏன்னா நம்ம வியூஸ்க்கு எப்போவுமே, வியூவர்ஸ்க்கு எப்போவுமே வந்துட்டு ஒரு ஃபார்முலாவோ ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு வச்சுட்டு பேசும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடுது. ஸோ கொஞ்சம் கேஷுவலாக பேசலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ணுறோம், மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக நிறைய மெத்தட்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறோம். அது ஒரு சில பேருக்கு கிடைக்குது, ஒரு சில பேருக்கு கிடைக்கல. ஸோ ஒரு சில பேருக்கு வந்துட்டு எந்த மெத்தடுமே வந்து செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குது, நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஒருவேளை லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையாக பொய்யா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து சந்தேகங்கள் வந்துடுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஏன் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி கன்சிஸ்டண்டாக அந்த விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடிய மெத்தடையுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்தை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சீக்கிரமாக உங்களோட மொபைலுக்கும் சிஸ்டமுக்கும் வந்து சேரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக வீடியோக்கெல்லாம் போயிடலாம். ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான மெத்தட்ஸில் கடைபிடிக்கிறீங்க. சில பேர் வந்துட்டு மல்டிபிள் மெத்தட்ஸ் வந்து அட் அ டைமில் பண்ணுறீங்க, வாட்டர் ஸ்கிரிப்டிங் விசுவலைசேஷன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் ஃபோக்கஸாக பண்ணுறீங்களா, மன ஒருநிலைப்பாட்டோட ஒரு நம்பிக்கையோட ஒரு திறனோட பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் கவனிக்கணும். ஸோ இதெல்லாம் இல்லை அப்படின்னா அது அந்த விஷயம் வந்து நடக்கிறதுக்கு லேட் ஆகும். இதில் சந்தேகங்கள் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயம் நடக்காதுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை வந்துட்டு எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா முழுக்க முழுக்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்படுறது நம்பிக்கை தான். இது எனக்கு நடக்கும், இது எனக்கு மட்டும்தான் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், நான் இதுக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு நீங்கள் முழுமையாக நம்பும் போது மட்டும்தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து உங்ககிட்ட வந்து சேர்ந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க. அதாவது ஒரு கார் வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை எப்படி வந்து பாங்காக வச்சுருப்பீங்க? ஒரு ஷூ வந்து உங்ககிட்ட கிடை இருக்குது, நான் வந்து ஷூ வந்து நான் வாங்கிட்டேன் அப்படின்னா அதை எப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? ஒரு பாலிஷ் பண்ணிட்டு அதுக்கான பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு எப்போவுமே ஷூ போடணும் அப்படின்னா டக்இன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி, டக்இன் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி ஷர்ட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேண்ட்டு, பெல்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய, அதாவது ஒரு பொருள் இருந்ததுன்னா அந்த பொருளை மேட்ச் பண்ணுற அளவுக்கு மற்ற பொருளெல்லாம் வந்துட்டு உங்களை நீங்களே மாற்றிப்பீங்க, மற்ற பொருளையும் மாற்றுவீங்க. ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறக்கூடிய விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி மாறுவீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்கள் மாறிக்கணும். ஸோ இப்போ இல்லை தான் இருந்தாலும் நீங்கள் இருந்துச்சுன்னா என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு மாற்றினீங்கன்னாவே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருள் வந்து உங்ககிட்ட வரும். அடுத்தது நீங்கள் பண்ணக்கூடிய அந்த மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை வந்து எந்த டைமில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயந்தான், உங்களுக்கு அதாவது உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட சொல்லியிருப்பாங்க அதுதான். அதாவது காலையில் டைம், காலையில் 3 o'clock டு 6 o'clockக்குள்ளே நீங்கள் பண்ணிடணும். அதுதான் பிரம்ம முகூர்த்தம், உங்களுக்கு தேவையான விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த டைம் பீரியட், அந்த இன்ட்ரவல் வந்து அதுதான். அந்த காலையில் டைம் வந்து நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை படித்தாலும் சரி, இதை உங்களை எண்ணத்தில் உருவாக்குறாலும் சரி, அதை கட்டாயமாக நீங்கள் அடைவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதே வந்துட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சில பேர் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு தூங்குவாங்க. ஸோ நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன வயசில்.
ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஹோம்ஒர்க்லாம் பண்ணிவிட்டு படிச்சுட்டு கடைசியாக வந்து தூங்குவோம். அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோடனே ஹோம்ஒர்க்கு, அந்த அதாவது அன்னைக்கு டெஸ்ட் எழுது ஏதாவது டெஸ்ட்டு வச்சாங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கான ரிலேட்டடான புக்ஸோ சிலபஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம படிச்சுட்டு மக்கப் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக காலையில் போய் அந்த எழுதிடுவோம். எழுதினோடனே அதை மறந்துடும். ஆனால் ஒரு மதியத்துக்கு மேலே திரும்பி ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும். எப்படி இருக்கு நடக்குது அப்படின்னா, அந்த ஃப்ரெஷ் மைண்டில் நீங்கள் வந்துட்டு புதுசாக நீங்கள் ஒரு ஒரு பேப்பர் எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட்டு ஒரு ஜெராக்ஸ் போடுற மாதிரி காலையில் டைமில் அதை வந்து நீங்கள் படித்து உங்கள் மனசில் ஏற்றிக்கிறீங்க. அது அப்படியே பதிஞ்சிருது. அது எப்போ எழுப்பி கேட்டாலும், எப்போ எந்த டைமில், இப்போ உங்களால் கேட்டால் கூட உங்களால் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் இருந்திருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் சரி மற்றவங்களுக்கும் சரி தெரியட்டும். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒவ்வொரு மெத்தட் அண்ட் டெக்னிக்கையும் யூஸ் பண்ணும் போது நீங்கள் அதாவது ஒரு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அப்போ பண்ணும் போது எந்த மாதிரியான வார்த்தைகளை அதில் உச்சரிக்கிறீங்க? ஸோ வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதாவது நீங்கள் நெகட்டிவாக பேசுகிறீங்களா, பாசிட்டிவாக பேசுகிறீங்களா, அதாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பேசுகிறீங்களா, இல்லை நமக்கெல்லாம் இங்கே கிடைக்க போகுது, நமக்கு வருமா அப்படிங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவாக ஒரு சந்தேகத்தோடு பேசுகிறீங்க அப்படிங்கிறத கவனிங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த பொருள் வந்து நீங்கள் உங்ககிட்ட வந்து சேர அந்த டைம் வந்து நீங்களே தள்ளி வைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனில் நீங்கள் எந்த மாதிரியான வரிகளை வார்த்தைகளை வந்து உச்சரிக்கிறீங்க, அதாவது நீங்கள் குறைஞ்சபட்சம் மேக்ஸிமம் நீங்கள் சொல்ல போகிறது அப்படின்னா ஒரு விஷயத்துக்காக ஒரு 10 வரிகளை வந்து சொல்கிறீங்க அப்படின்னா, அப்படி சொல்லாமல் ஒரு வரி ரெண்டு வரியோட முடிச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு ஒருத்தர் பணம் தரணும் அப்படின்னா, எனக்கு அவர் பணம் தரணும், இந்த டைமில் தரணும், இப்படி தரணும், இவ்வளோ தரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல், எனக்கு ஒரு பணம் தரணும், நான் அவர்கிட்டருந்து பணம் வாங்கிட்டு இருக்கேன், ரொம்ப நன்றி அப்படிங்கிறதோட நிறுத்திக்கோங்க. ரெண்டே வரியில் முடிச்சுக்கோங்க. இந்த ரெண்டு வரிகளுக்கான விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அடுத்த ரெண்டு விஷயத்தையோ அந்த வரிகளையோ வந்து நீங்கள் அந்த வாட்டர்கிட்ட சொல்லலாம். ஸோ இப்படி ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் அடுத்தடுத்த வரிகளை சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு 10 வரிகளை சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியும் அந்த நான் வந்து பணம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு. ஆனால் அந்த வாட்டருக்கு வந்து தெரியாது, காலையில் எப்படி சொன்னாங்க, மதியம் இப்படி சொல்கிறாங்க, சாயங்காலம் இப்படி சொல்கிறாங்க, நான் எதை போய் செய்கிறது, எதை கேட்டுட்டு போய் அவங்ககிட்ட அந்த பணத்தை வாங்குறதுக்கு அவங்களோட மனசை மாற்றுறது, எந்த மாதிரி மாற்றுறது அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த வாட்டருக்கு வந்து குழப்பம் வந்துடும். ஸோ ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதை தெள்ள தெளிவாக, இதுதான் எனக்கு அவங்க பணம் கொடுக்கணும், எனக்கு அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு இருக்கேன், அவங்களோட மனசை மாற்று, இந்த மாதிரி ஏதோ ஒரு ரெண்டு வரிகளை, குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு வரிகளை வச்சுக்கோங்க. அது ரெண்டு வரிகளையுமே நன்றி அப்படிங்கிற வார்த்தைகளை வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்றத வந்து நன்றி அப்படிங்கிற வார்த்தையை வந்து நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம நன்றி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். சின்ன வயசுலேருந்தே எல்லாருக்கிட்டையும் எல்லாருமே நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நம்மளுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நன்றி அப்படிங்கும் போது நம்ம மனசு வந்து நம்ம மைண்ட் வந்து என்ன நினச்சிக்குது, அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்சு, இப்போ நடந்துகிட்டு இருக்குது, நம்ம கண்டினியூஸாக அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அதுக்கு தான் நம்ம நன்றி சொல்கிறோம். அப்போது அது வந்துட்டு நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம மைண்ட் வந்து ஏற்றுக்கும், புரிஞ்சுக்கும், நம்போம், ஆமாம் இது நடந்துகிட்ருக்கு, இது உண்மை தான் அப்படின்ட்டு. அதுக்கு தான் இந்த நன்றி அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம அடிக்கடி நம்ம சொல்லி நம்ம மைண்டுக்கு பழக்கப்படுத்துகிறோம். இது கூட நீங்கள் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு ஏதாவது ஒன்று எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 55x5 இருக்கட்டும், இல்லை ஸ்கிரிப்டிங் மெத்தடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, குறைஞ்சபட்சம் ஒரு 4 லைன் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களை வந்துட்டு சொல்கிற மாதிரி, அதாவது ஒருத்தர்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக, அதாவது சிம்பிளாக சொன்னால் அவங்களுக்கு புரியும்னு நினைப்பீங்கல்ல, அந்த மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. அதையே திரும்பி திரும்ப எழுதுங்க, அதுவே போதும். ஒரு விஷயத்த நீங்கள் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போதும் சரி, இல்லை ஸ்கிரிப்டிங் மெத்தட் ட்ரை பண்ணும்போதும் சரி, இந்த ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக லென்த்தாக கதை மாதிரி எழுதிட்டு இருக்காமல் ஒரு விஷயத்த அப்படியே ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக கூடிய சீக்கிரமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை நீங்கள் அதிகமாக ஏற்படுத்துகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் வெளிப்படையாக சொல்ல போனால் அப்படின்னா, தெளிவாக சொல்ல போனால் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட டைரெக்டாக அந்த விஷயத்த நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு அர்த்தம், தெளிவாக சொல்லிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்தாலும் நீங்கள் தெளிவாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிம்பிளாக சொல்லுங்கள், இதுதான் எனக்கு வேணும், இது எனக்கு வேணும் அப்படின்ட்டு. ஒரு கட்டுரை மாதிரி ஸ்கிரிப்டிங் டெக்னிக் எழுதுற அப்படின்ட்டு நீங்கள் பக்கம் பக்கமாக எழுதிட்டு போகிறது வந்து நடக்கும் தான், அது நடக்காது நான் சொல்லலை. இருந்தாலும் நீங்கள் ஷார்ட்டாக ஒரு 4 வரியில் முடிச்சிங்க அப்படின்னா அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் கண்டினியூஸாக ஒரு படம் மாதிரி ஒரு கதை மாதிரி எழுதிட்டே போகலாம், அது வந்து அப்படியே நடக்கும். இருந்தாலும் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஈஸியாக அந்த மேனிஃபெஸ்டேஷனை வந்து நடக்க வைக்கிறதுக்கு நீங்கள் சீக்கிரமாக
அந்த டைம் வந்து கொடுக்குறீங்க, அப்போ வந்து நீங்களே அதை பார்ப்பீங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓகேங்களா? ஓகே, நமக்கெல்லாம் நல்ல நல்லது நடக்குது, நம்ம எதிர்க்கு பார்க்கறது எல்லாமே நடக்குது, நம்ம வந்து இதனால் சக்ஸஸ் ஆகும், நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க உங்களுக்கு எது மாற்றினா உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகுமோ, எந்த விஷயத்த நம்மக்கிட்ட கொண்டு வந்தால் நம்ம லைஃப் சந்தோஷமாக இருக்குமோ, லைஃபே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த விஷயத்த ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணுங்கள். அதுவே வந்து எல்லாத்தையுமே உங்கள் லைஃப்பில் மாற்றுறதுக்கும் உங்கள் லைஃப்பை செஞ்சு சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாக ஒரு சின்ன சின்ன விஷயத்தை வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கு டைம் எடுத்துகிட்டு லைஃப்பில் வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறத விட, உங்கள் லைஃப்பை எது கொண்டு வந்தால் உங்கள் லைஃப் வந்து மாறுமோ அந்த விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அல்டிமேட் கோல் வந்து வச்சுக்கோங்க, அதுதான் வந்து எப்போவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோக்கான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றுறது, எந்த மாதிரி விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் என்னையிலேருந்து இந்த மாதிரியான மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம், பாய்.